ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிவிசி இங்க் யூஸ் பண்ணி துண்டில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு 300 துண்டு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த துண்டில் வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துண்டை வந்து பிரிண்ட் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, துண்டு வந்து இந்த மாதிரி மூணாக தான் ஃபோல்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ நம்ம பிரிண்ட் போடுறதுக்காக அந்த ஃபோல்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக மடித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க டபுளாக மடித்து அடுக்கி வச்சுருக்காங்க. எப்படி மடிக்கணும் அப்படின்னா, துண்டை நல்லா விரிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக சமமாக மடித்து வச்சுக்கலாம். நம்ம பிரிண்ட்டுக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டபுளாக தான் மடித்து வைக்கணும்னு கட்டாயம் இல்லை. நாங்கள் டேபிள் வந்து எங்களுக்கு இடம் பத்தலை, அதனால எப்படி மடிச்சிருக்கோம். நீங்கள் சிங்கிளாக வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே பண்ணுற விஷயம் தான், ஃபஸ்ட்டு பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஆஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, துண்டில் நமக்கு எங்கே எந்த இடத்துல பிரிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே ஒரு சென்டர் பொசிஷன் பார்த்து நம்ம வந்து ஆஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா துண்டும் ஒரே மாதிரி இல்லை, அதாவது சைஸ் வந்து டிஃபர் ஆச்சு. ஸோ ஆஸ்மே வந்து எல்லா துண்டுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு துண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிண்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் முன்ன பின்ன அப்படி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம ஆஸ் வைக்கிறது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆஸ் வைக்கிறத நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, 5000 பீஸாக இருந்தாலும் சரி, 10000 பீஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் வந்து மாறவே மாறாது. எல்லாமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டில் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூஸ்வலாக நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், பிரிண்ட்டுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்க்ரீனை சுற்றி 4 பக்கமும் ப்ரௌன் டேப் வந்து நம்ம ஒட்டிக்கணும். இந்த ப்ரௌன் டேப் எதுக்கு ஓட்டுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்க் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஓட்டுறோம். அவ்வளோதான், டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரீனை டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கிளாம்ப் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ வந்து நம்ம துண்டில் ஆஸ் வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம பிரிண்டிங் டேபிளில் ஆஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நம்ம யூஸ்வலாக எப்போவுமே சொல்கிறது தான், எப்போவுமே நம்ம வீடியோவில் காட்டுறது தான். ஆஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நகர விடாமல் வீட்டுக்கு இடக்கல் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்கேலில் இந்த மாதிரி ப்ரௌன் டேப் போட்டு நம்ம ஒட்டி வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணி டேபிளில் ஆஸ் நகராமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எத்தனை பீஸ் நம்ம பிரிண்ட் பண்ணாலும் ஆஸ் மாறவே மாறாது, பிரிண்ட் வந்து சென்டரில் இருக்கும். இப்போ ஆஸ் வச்சு முடிச்சுட்டாங்க, பிரிண்ட் பண்ண போகிறாங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே பிரிண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெடியூசர், மண்ணெண்ணெய் இல்லை அப்படின்னா டீசல், இது மூணுத்தில் ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் பண்ணி வெளியே வச்சுருப்போம் இல்லையா, வெயிலில் காய வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் பனி படலம் மாதிரி வெள்ளையாக, ஒரு வெள்ளி கலரில் வெள்ளி படலம் மாதிரி ஸ்க்ரீனை வந்து நல்லா ஒன்று அடைச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடைப்பு இருக்கப்போ நம்ம டைரெக்டாக இங்க் ஊற்றி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எழுத்து வந்து வராது, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இங்க் ஊற்றிட்டாங்க, இப்போது இவங்க போட போகிற ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம ரெடியூசர் போட்டு தொடச்சிருக்கோம். ஸோ அதனால் தெளிவாக இருக்காது. இப்போது இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனையும் நல்லா தொடச்சிட்டு இப்போ அகைன் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது தடவை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே எழுத்து தெளிவாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பரில் அடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம தொடச்சதுக்கப்புறமும் எதுவும் எக்ஸஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா பேப்பரில் அது வந்து வந்துடும். ஸோ நமக்கு வந்து பொருள் டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ பேப்பரில் பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்பவே தெளிவாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து துண்டை வந்து வைக்கலாம். ஸோ இந்த துண்டில் பிரிண்ட் பண்ணுற மெத்தட் வந்து ரெண்டு இருக்குது. என்னென்னா, கம் போட்டு பிரிண்ட் பண்ணுறது, இன்னொன்று கம் போடாமல் பிரிண்ட் பண்ணுறது. நான் இப்போ உங்களுக்கு கம் போடாமல் பிரிண்ட் பண்ணி காட்டிட்டுருக்கேன். ஸோ அதுலேயுமே எழுத்து எல்லாமே ரொம்ப தெளிவாக நீட்டாக வந்திருக்கு. அண்ட் அடுத்த துண்டு வைக்கிறோம். எதுக்கு கம் போடணும் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த துண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் ஆகிருக்கு, அதாவது பிரிண்ட் வர இடத்துல மடிப்பு விழுந்திருக்கு. உங்களுக்கு இப்போ பிரிண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா, பிரிண்ட் வந்து தெளிவாகவே இல்லை. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கம் யூஸ் பண்ணணும். நம்ம பிரிண்ட் போட போகிற துண்டில் இந்த மாதிரி மடிப்பு இருந்தது அப்படின்னா, மடிப்பு கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ மடிப்பு இருந்தது அப்படின்னா எழுத்து தெளிவாக வராது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம் எப்படி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிரிண்டிங் டேபிளை நல்லா கிளீன் பண்ணிட்டு டேபிள் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கணும். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சூப்பர் பாண்ட் அப்படிங்கிற கம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்மை யூஸ் பண்ணி டேபிள் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் காய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கம்மோட ஈரத்தன்மை இருக்காது, அதே டைம் அந்த கம்மோட அந்த பிசு பிசுப்பு அந்த கிரிப்னஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம துண்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது மடிப்பே இருந்தாலும் எழுத்து வந்து தெளிவாக வரும். இந்த துண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பு இருக்குது, இருந்தாலும் எழுத்து தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் துண்டு அதில் வச்சு நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுறணும். ஸோ இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது சுருக்கமே இருந்தாலும் எழுத்து வந்து ரொம்பவே நீட்டாக தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிமே தான் துண்டு வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு நம்ம எதை பற்றி வீடியோ போடணும், பிரிண்டிங் ரிலேட்டடாக நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் போல் நம்மளோட ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம எல்லா துண்டியும் பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து பிவி சிங்க் தான் யூஸ் பண்ணோம். ஸோ பிவி சிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகிடும், அதனால நம்ம ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே சீக்கிரமே காஞ்சிருச்சு, அண்ட் நம்மளும் பிரிண்டிங்கே முடிச்சாச்சு. அண்ட் இந்த துண்டு பிரிண்ட் பண்ணுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் பாரதி. ஸ்க்ரீன் பிரிண்டிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ஸுக்கும் ஸ்க்ரீன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பாரதி. பை பை.